வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய சகோதரர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. பல சகோதரர்கள் இது தொடர்பாக இமெயில் அனுப்பியிருக்காங்க. அதாவது எதிர்பாலின கவர்ச்சி, இந்த விஷயத்தில் நம் சகோதரர்கள் சிக்கி மனசில் போட்டு உழப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. பல கேள்விகள் வந்துட்டுருக்கு, நான் இமெயிலில் பதில் அடிச்சிருவேன். பட் சகோதரர் கொஞ்சம் டீட்டெயில்டாக கேள்வி கேட்டிருக்காரு, அது என்னென்னு பார்த்துடலாம், அப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் அண்ணா, என்னுடைய பெயர் வந்து சசிகுமார். நான் வந்து 78வது நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பு காம எண்ணங்கள் அதிகமாக இருந்தன எனக்கு. நான் தினந்தோறும் தியானம் உடற்பயிற்சி செய்து வருகிறேன். அதனால் என் உடல் மிகவும் வலிமையாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். நான் இதற்கு முந்தையதாக உங்களிடம் பேசியிருக்கிறேன். எனது வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அப்லோட் செய்துள்ளீர்கள். என் ஆற்றலை அதிகப்படியாக வெளியேற்றிய காரணத்தினால் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துள்ளன. ஆனால் இப்போது 78 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்கின்றேன். தியானம் உடற்பயிற்சி செய்வதனால் என் உடல் மிகவும் வலிமையாக இருப்பதாக உணர்கிறேன். 2 வாரங்களாக என் மனதில் மிகவும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நான் 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொண்டு, அப்போது சில சமயம் ஒரு பெண் அடிக்கடி வருவாள். அவளை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஆவலாக என் பக்கத்தில் வந்து என்னிடம் நின்று என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். ஆனால் எனக்கு என் குடும்பத்தில் கஷ்டங்கள், வறுமையின் காரணமாக எனக்கு இந்த காதல் எல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். 4 வருடங்களாக அந்த பெண்ணின் நினைவு எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இப்போது சில 2 வாரங்களாக அந்த பெண்ணின் நினைவு என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. ஆனால் இப்போது அந்த பெண் என்ன செய்வாளோ என்று எண்ணி பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்று எனக்கு தெரியாது. இப்போது என் மனதில் காமம் போய்விட்டது, காதல் எண்ணம் தொற்றி கொண்டு விட்டது. இல்லாத ஒருவளை நினைத்து கொண்டு என் மனம் மிகவும் வாடுகிறது. இந்த அந்த பெண் தான் இல்லையே, ஏன் எனக்கு இப்படி ஒரு நினைவு வந்து கொண்டிருக்கிறது? அந்த பெண் தான் இல்லையே, ஏன் எனக்கு இப்படி எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது? நான் பல பெண்களை பார்க்கும்போது காதல் என்ன மட்டுமே தோன்றுகிறது, காமம் வருவதில்லை. இது பொய்யான கற்பனையான சிற்றின்பம். நான் 140 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்துள்ளேன். அப்போதெல்லாம் இது போல எண்ணங்கள் எனக்கு வந்தது கிடையாது. நான் தினந்தோறும் தியானம் செய்கிறேன். ஆகையால் என் மூளையில் என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. நான் ஏதும் செய்யவில்லை, எனக்கு எதுவும் நடக்கவும் இல்லை. ஆனால் என் மூளையிலிருந்து ஏதோ ஒரு இன்பமான நிலை ஏற்படுகிறது. வீட்டில் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது, ஆனாலும் இந்த இன்பமான ஒரு நிலை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என் மூளையிலிருந்து. நான் இதற்கு முன்பாக பிரம்மச்சரியத்தில் இருந்துள்ளேன். ஆனால் இப்படி ஒரு இன்பமான நிலை என் மூளையில் எனக்கு இருந்ததே கிடையாது. நான் பிரபஞ்சமே கதி, ஈசனே கதி என்று சரணடைந்து விட்டேன். இங்கு நடக்கும் அனைத்தும் மாயை, துன்பம், கஷ்டம், துயரம் அனைத்தும் ஒருவரால் உருவாக்கப்பட்டது. எனக்கு இப்போது பற்றுக்கொள்வது பிடிக்கவில்லை. பற்றி கொண்டாலே அது ஒரு துன்பத்திற்கான வழியாக தோன்றுகிறது. இல்லாத ஒருவளை என் மனம் நினைத்து கொண்டு ஏன் இப்படி காதல் கொள்ள வேண்டும்? நான் தேடிய காதலும் என்னை விட்டு போனது. காதலிக்க நினைக்கும் போது வறுமை வந்து வாட்டுது. காதலிக்க நினைக்கும் போது உண்மை காதல் இல்லையே. இல்லாத ஒருவனை நினைத்து எண்ணி எண்ணி வாடுகிறேன். காதல் சொல்ல போனால் அழகை நீயும் பார்க்கிற, காதல் என்றால் என்னடா, காமம் என்றால் என்னடா? இன்று என் ஆற்றல் என்னவென்று எனக்கு புரிந்தது. நான் யார் என்று தெரிந்தது. ஈசனே கதி, பிரபஞ்சமே கதி என்று சரணடைந்து விட்டேன். உங்கள் பிரம்மச்சரிய சீடனுக்கு உங்கள் கருத்துக்களை கூறவும். என்னைப் போல பல இளைஞர்கள் இந்த கஷ்டத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கும் ஏதாவது கூறுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அடிக்கடி தவமாற்றி கொண்டிருப்பதினால், அதாவது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து தவம் செய்து கொண்டிருப்பதினால் உங்களுக்கு ஆக்னே துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு இன்பமயமான உணர்வாக தோன்றிட்டு இருக்கு. இது கண்டினியூ பண்ணுங்கள், தவறேதும் இல்லை. விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆற்றல் மேலே செல்ல செல்ல எப்போதுமே அந்த இன்பமயமான உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் நீங்கள் சொன்னீங்க, ஒரு பெண்ணை வந்து பார்த்து அந்த அந்த காலம் மாறி போச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அது திரும்ப வருது அப்படின்னு கேட்டா, அந்த பெண் உங்களை நினைக்கிறதுனால வரல, உங்களுடைய மூளை புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? எப்படி ஒரு விவசாய நிலத்துல உழவு ஓட்டும் போது, சரிங்களா, உழவு ஓட்டும் போது அடி மண் மேலே வருது, மேல் மண் கீழே வருது, உள்ள இருக்கிற பாவ கரும பதிவுகள்லாம் மேலே கீழே ரொட்டேஷன் ஆகி அது அந்த மண் வந்து நல்லா பதப்படுவதற்காக
நம்முடைய அந்த கர்ம பதிவுகள் அது வெளியில வருது. அப்போ அது ஒரு இன்பமயமான அல்லது அந்த இளமைக்கு தகுந்த எண்ணங்களா இருக்கிறதுனால நம்முடைய பிறப்பின் பதிவே வந்து இன்பத்தை நோக்கி ஓடுறதுங்கிறதுனால நம்ம அந்த நினைவை நினைச்சு உருகி 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 அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிறோம். ஆச்சுங்களா? அதுதான் அந்த காலத்திலேயே பாடல்கள் கூட எழுதியிருப்பாங்க. உன் கனவில் அவள் வருவாள், உன்னை பார்த்து நீ அவளை பார்த்து சிரிப்பாய், அவள் கனவில் யார் வருவாள், அவள் யாரை பார்த்து அழைப்பாள் அப்படின்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் அந்தந்த க்ஷணத்தில் போயிடும். பெண்களுக்கு வந்து நீங்களாம் ஒரு ஆப்ஷன் தான், சரிங்களா? நீங்கள் போய் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு போகிற மாதிரி. இப்படி தான் போன வாரத்தில் ஒரு சகோதரர் மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் காலேஜில் படிக்கிறேன், அங்கே வந்து பார்த்தா மொத்தமே ஒரு 5 பேர் தான், அதில் 3 பெண்கள் 2 பசங்க. முன்னில் ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் வந்து திரும்ப பார்த்தா என் கூட பேசாமல் இன்னொரு பையன் இருக்கா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்னை ஏமாத்துற மாதிரி தெரியுது, நான் ஏன்னு கேள்வி கேட்டால் சந்தேகப்படுறேங்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதே பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெண் நாய் ஒன்று வந்துட்டு போச்சுன்னு வைங்க, உங்களை பார்த்துருக்கோம், அன்பாக தான் பார்த்துருக்கோம், நீங்கள் ஒருவேளை சாப்பாடு கூட போட்டிருப்பீங்க. ஆனால் அது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தெருவில் படுத்துட்டு உங்களை நினச்சிட்டு கூட இருக்கலாம், தினம் தினம் நினச்சிட்டு கூட இருக்கலாம், நீங்கள் சாப்பாடு போட்டீங்களே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதை நினைக்க போகிறதில்லை, அந்த நாயை நீங்கள் நினைக்க போகிறதில்லை, ஆனால் அந்த நாய் உங்களை நினச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களால் அதுக்கு ஒரு தேவை வருது, சாப்பாடு நீங்கள் போடுவீங்கிற தேவை, ஆச்சுங்களா? ஆனால் நம்ம ஏன் அந்த பெண்ணை மட்டும் நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் இயற்கையின் விளையாட்டே இருக்கு. எப்படின்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சூழல் தான், பெண்ணிலிருந்து தான் வெளியில் வந்தோம். இந்த உடலில் இருக்கிற ஒரு சதையும் பெண்ணிலிருந்து வெளியில் வந்தது தான். அப்புறம் இந்த உடல் வந்து உயிராற்றலை அபரிமிதமாக ஜெனரேட் பண்ணும். ஒரு மாமரம் அதனுடைய விதைகளை ஜெனரேட் பண்ணுது, மாம்பழங்களாக. அதுபோல் நம்முடைய உடல் நம்முடைய உயிரணுக்களை ஜெனரேட் பண்ணும். இதை வந்து விதைப்பதற்கான மண் அப்படிங்கிறது பெண், அப்படிதான் இருக்குது. ஒன்று இறைவன் இல்லைனா பெண், சிற்றின்பம்னா பெண். அப்படி இருக்கும்போது அந்த விதை களமாக இருக்கிற அந்த பெண்ணிலிருந்து வந்து பெண்ணிலேயே போய் நம்முடைய ஆற்றல் பூரா இழந்து மரணத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு பாதை. அதுதான் திருமூலர் வந்து அழகாக சொல்லுவார், மாதரை மாயவரும் கூற்றம் என்று உண்ணன், ஆச்சுங்களா? அதாவது பெண்களை வந்து நம்மளை அழிக்க வரும், நம்ம ஆற்றல்களை உறிஞ்சு கொள்ளும் யமனை போல நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா காதலாகிய காமம் அழிந்திடும். நீங்கள் அதே பெண்ணை யமன் வந்து உங்களை பார்த்துட்டு போயிருக்காரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டூ வீலரில் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு யமனே வந்து உங்களை பார்த்துட்டு போயிருக்காரு. அப்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆற்றல் தயாராக இருக்குது, நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, பயங்கர எனர்ஜியாக இருக்கீங்க. அப்போது நீங்கள் இயல்பாகவே அந்த யமனிடம் போய் அவங்களை நீங்கள் பணையம் வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரியெல்லாம் நினைக்கும்போது உங்களுடைய அந்த 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 காமம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு, ஆச்சுங்களா? அது புரிஞ்சுக்கணும். அப்போது மாதரை மாயவரும் கூற்றம் என்றுன்ன காதலாகிய காமம் அழிந்திடும். அப்புறம் என்ன சொல்கிறாருங்க, சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிடும், ஆச்சுங்களா? மரணம்ங்கிறதே இல்லையப்பா மனுஷனுக்கு, எத்தனை கோடி ஆண்டுகளும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு இருக்காங்க. திருமூலர் அழகாக சொல்லுவார், கழிந்தன காலங்கள் ஊழியும் போயின அப்படின்னு ஒரு பாடல், திருமூலர் பாடல்கள். ஒரு ஊழிக்கு 5400 ஆண்டுகள் சொல்லுவாங்க. ஊழினா என்னென்னா ஊழிக்காலம்னா குமரிக்கண்டம் மண்ணில் போச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு பேரழிவுகள் வர்றதுக்கு ஒரு 5000 ஆண்டுகள் ஆகும். அதுதான் ஊழிங்கிறது. சித்தர்கள் வந்து ஊழியும் போயினேங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, ஆச்சுங்களா? அப்போது நம்ம வந்து ஆற்றில் கண்ட முதலை கண்டு அஞ்சி போய் ஈற்றுக்கரடிக்கு அகப்பட்டார் போல மனிதர்கள் தவம் செய்யறதுக்கும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கும் ஒழுக்கத்தில் நிலைப்பதற்கும் பயந்துட்டு, ஆச்சுங்களா, சோற்றுக்கு நின்று உழல்கின்ற வாரியங்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கைகள் வளர்ந்துட்டுருக்காங்க, ஆச்சா? புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பணம் நிறையா இருக்குது, ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதை நிர்வாகம் செய்வதற்கு உங்களுடைய வாரிசே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி திருமணம் செய்கிறீங்கன்னா ஓகே, நான் ஒன்றுமே சொல்ல. பொருளாதாரம் இல்லாமல், காசு பணம் இல்லாமல், மிகப்பெரிய வருமானங்கள் இல்லாமல் போய் திருமணம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு சிக்கி சீரழியறது தேவையில்லை, ஆச்சுங்களா? யோகிகளுக்கு, நம்முடைய பிரம்மச்சரிய யோகிகளுக்கு காசை நோக்கி ஓடணுங்கிற தேவையும் இல்லை. நமக்கு ஒரு வேளை உணவு அதிகம் நான் சொல்கிறது, ஒரு வேளை உணவு அதிகம், 4 செட்டு 2 செட்டு துணி அதிகம் வருஷத்துக்கே,
நமக்கு செலவுகளே இல்லை, லோ மெயின்டெனன்ஸ் பீயிங்ஸாக நம்ம இந்த உலகம், நமக்கு தேவைகளும் இல்லை ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு இதில் நம்ம போய் பணம் ஜம்பனா ஏழையாக இருக்கிற வறுமையாக இருக்குது. என்ன இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? இருந்தால் இது போல் சிக்கி சுழன்று சுழன்று தினம் 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 ஆற்றலை உற்பத்தி பண்ணி ஆற்றலை இழந்து ஆற்றலை உற்பத்தி பண்ணி ஆற்றலை இழந்து நரக வாழ்க்கைக்குள்ள தான் போயிருப்போம். அச்சா, காசு பணம் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்போது அது இறைவன் வந்து அந்த பிறந்து இறக்கும் வாழ்க்கையிலேருந்து நம்மளை விடுவிச்சிருக்கார். ஆச்சுங்களா, ஈசன் அருளால் வினைகள் சூழ ஒண்ணாமை அப்படிம்பாங்க சித்தர்கள். ஈசனோட அருள் இருந்தால் அந்த பெண் உங்களை பார்த்துட்டு போன பெண் உங்களோடு தொடர்ந்து வராமல் கட்டாய் போயிடுச்சு. ஏன்னா இறைவனின் அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பெண்ணோடு நீங்கள் பழகுனீங்கன்னா வினைகள் சேர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இறைவன் அதை கட் பண்ணி விட்டார். அப்போது இறைவனின் அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வினைகள் சேராது நீங்கள் தப்பிச்சிட்ருக்கீங்க, தப்பிச்சிட்டீங்க. இறைவனின் அருள் தடுத்து ஆட்கொள்ளுவது ஈசன். புது புது வினைகளில் சிக்க வைக்காது பிறந்திருந்து பிறந்திருந்து, எப்படி அந்த ஒரு ஜோக்கில் வா செத்து செத்து வளையெல்லாம் மலை வச்சுக்கு போயிட்டு, அந்த மாதிரி நீங்கள் தின்னு தின்னு ஆற்றலை பெருக்கி அதை அப்படியே கொண்டுட்டு போய் ரிலீஸ் பண்ணி பெருக்கி ரிலீஸ் பண்ணி ஆச்சுங்களா. இது எப்படி எப்படி இருக்கும் பாருங்கள். பால் சாப்பிடுது, பால் கறக்குது, சாப்பிடுது, பால் அப்படி இல்லாமல் நம்ம ஆற்றலை விரயம் செய்யாது. ஈசனுடைய அருள் நமக்கு கிடைச்சதுனால ஆற்றல் விரயம் செய்வதற்கே தேவையில்லாத ஒரு நிலை உருவாகி உணவின் தேவைகளே குறைஞ்சிட்டு போய் பெருசாக எந்த தேவையுமே இல்லாமல் ஒரு துண்டு வேட்டி போதும், ஒரே ஒரு துண்டு வேட்டி போதும், ஒரு சேவிங் பண்ண வேண்டாம், ஒருத்தர்கிட்டே நம்ம அழகாக காட்டிக்க வேண்டாம், போது இருந்தால் தொல்லை இல்லைன்னா கூட நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை போதும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்களும் சன்னியாசத்தில் இருக்கிறவங்களும் இது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்ட்டு, அது செத்து செத்து வாழும் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் பெருமை இல்லை, அது சிற்றின்பத்தை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நமக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்கிற காரணத்தினால நமக்கு இப்போ நம்ம இந்த சிக்கலில் சிக்காமல் தப்பிச்சிருக்கோம். இல்லைன்னா 50 வயசு 80 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தையை நம்மை கூட்டிகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் விடும். இப்படி என்ன பெரிய பந்தபாசப்பட்டு இந்த காலத்தில் சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் கூட இல்லைன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லையா? சுயநலம் தானே இந்த உலகம். இப்போது நீங்கள் உங்களை நீங்களே கேர் பண்ணி உங்களை நீங்களே வலிமைப்படுத்தி நீங்களே ஒரு யோகியாக மாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? பெண் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள். கிடைக்காதவங்க பாக்கியவான்கள். சரிங்களா? வாழ்க வளமுடன்.